குடும்பத் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நாதரவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். குடும்பம் கௌரவமா இருக்க வேண்டும். அப்ப குடும்பம் கௌரவமா இருக்கணும் என்றால் குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்? குடும்ப தலைவன் கெடியாக இருக்க வேண்டும். அவன் கெடியாக இருக்கணும், ஊழ்வனே இருக்கணும் அல்லவா? ஊழ்வனே நல்வனே இருந்தால் அன்றி ஒருவன் கெடியாக இருக்க முடியாது. நல்லா திடமான ஆளியான ஆள் திடமான ஆள் தான், யார் அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் நல்வனை இருந்தால் அந்த காரியத்தை அவன் செய்து முடிப்பான், இல்லை என்றால் அவனை நம்பியிருக்க வேண்டும். இன்னும் சில பேர் என்ன செய்வான், கையில் மூலதனம் போகும். கையில் இருக்கும் மூலதனம்னா அது 50,000 அட்வான்ஸ் கொடுத்தா 50,000 ஷோரூம் அதை அழகுபடுத்தினா கடைசியில் கையில் ஒன்றும் இருக்காது. வீட்டுக்கு வருவான், வரும்போதே மனைவியை மனைவிட்ட கொடுமையாக பேசுவான். அவ ரெண்டு மூணு குழந்தை பெற்றவ உடம்பு நொந்து கிடப்பாள், உதிரை போக்கிற்கும் வெள்ளை போடும் பல அல்லல் போட்டிருப்பார். அவளோட உடம்பு தன்மை தெரியாமல் அவன் அல்லல் போட்டு அவன் இது பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறியாத காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்து வீட்டுக்கு வரும்போது கடுகடுப்பாக வருவான். பிள்ளைகளிட்ட கடுகடுப்பை காட்டுவான், மனைவியோட கொடுமைப்படுத்துவான், மனைவியை பேசுவான், அந்த கொடுமையை இவங்கிட்ட காட்டுவான். இதை முன்னே கொடுமை கொடுமைன்னு இருக்காள், மறுபடியும் இவன் பேசுவான். அறிவுடையவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகளை வெளிக்காட்டாது, தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். அறிந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் மனைவியுடைய பண்பு என்ன, பெண்மை அவள் பெண், அவளுக்கு ஒன்றா கணவனுடைய முகத்தை பார்ப்பாள், வரும்போதே முகத்தை பார்ப்பாள், முகத்தை பார்த்து புரிந்து கொள்கின்ற பண்புள்ளவள், மென்மையானவள், கருணையை நிறைந்தவள் மனைவி. கணவனை முகத்தை பார்க்காள், புன்முறுவோடு வர வேண்டும். அவன் மகிழ்ந்த முகத்தை காட்ட வேண்டும், மனைவிக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டும், தாய் சந்திக்கு ஒரு முகத்தை காட்ட வேண்டும். இப்படி அந்த பண்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். குடும்பத் தலைவன் அறிவுள்ள சிறந்த அறிவாளியவன், துன்பத்தை வெளிப்படுத்தி காட்டவில்லை. நடப்பது நடக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், முடி எடுக்கிறான். ஆக சில பேர் என்ன செய்வான், புரியாதவன் கொஞ்சம் கூட அந்த மனிதாயமான இல்லாதவன், மனைவி பிள்ளைகளோட தன்மை தெரியாதவன், வரும்போதே கடுகடுப்பாக பேசுவான். முன்னுமே நொந்திருக்க மனைவிக்கு ஆதல் இருக்காது போகும். ஆகவே இப்படி சில பேர்கள் தாங்கி கொள்ளும் அறிவுடையவர்கள், தயவிற்கு அருள் பலம் இருக்க வேண்டும். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் மனைவி மக்களிடம் வெளிப்படுத்தாது இருக்கும். மகனிடம் காட்டலாம், பெரிய மகனாக இருந்தால் சுட்டி காட்டலாம், நிலைமை எப்படி இருக்காமன்னு சொல்லலாம். வெளியில் சொல்லாது தானே அடக்கி கொண்டு மலர்ந்த முகத்தை வெளிப்படுத்துகின்றவன் மனிதன் அல்ல, அவன் தெய்வன் தான். அங்கே பிரச்சனை இருந்தால் அது இப்போ மனைவி என்ன செய்வாள்? இப்படி ஒரு சில பேர் சின்ன பிரச்சனைக்கு தாங்க மாட்டான். சின்ன பிரச்சனை, ஏதோ சிறிய பிரச்சனை நடந்திருக்கும், ஏதோ பெருசாக நடந்து விட்டது போலும், நடக்க போவது போலும் ஒரு வகையான ஒரு கற்பனை. ஆகா, நம்ம குடும்பம் எப்படியாக போகுது, தெரு நிற்க போகுதுன்னா தெரு அப்படியே அதிலேயே அப்படியே அரணி கிடப்பான். மனைவி தைரியம் உள்ளவளாக இருக்கணும், பயப்படாதே, நான் கூலி வேலை செய்யக்கும் தயாராக இருக்கிறேன், நான் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவள் தான், கல்வெறி உள்ளவள் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.